எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பாபா இந்த படம் வந்துட்டு மறுபடியும் இப்போ டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ரெண்டு மூணு நாளாக சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு. 2002 ஆகஸ்ட் 15 தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த். துணை வசனம் வந்து பார்த்திங்கன்னா கோபு பாபு. இவர் வந்துட்டு பழைய வசனகர்த்தாவர். நிறைய காமெடி படங்களுக்கு அவர் தான் வசனம் எழுதியிருக்கிறார். அவரும் ரஜினியும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருப்பாங்க. ஆனால் டைலாகில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஜினி பேர் இருக்காது. நல்ல படம், நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான படம், நல்ல ஒரு த்ரில்லிங்காக படம் இருக்குதும். நம்ம ரஜினிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வரம் கிடைக்கும். அந்த வரம் கிடைச்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போயிருப்பான். படமும் நல்லாயிருக்கும். ரம்யா கிருஷ்ணன் வர்ற சீனெல்லாம் வந்துட்டு தேட்டரில் வந்து சும்மா கிளாப்ஸ்லாம் ஆடலும். ஏஆர் ரஹ்மான் வந்து இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் தான் வந்துட்டு சங்கர் மகாதேவன் முதன்முறையாக ஓப்பனிங் சாங் ரஜினிக்கு பாடியிருப்பார். ரைட். இதில் இந்த படத்தோட ரிலீஸில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று நடந்தது. பாமகவுக்கும் ரஜினிகாந்துக்கும் கிட்டத்தட்ட நேரடியாக அடிச்சிக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சம்பவம்லாம் நடந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, கொண்டு போய் இப்போ பல ஊர்களில் எரித்தாங்க, தேட்டரை எரித்தாங்க, ஸ்க்ரீனை எரித்தாங்க, ரீல் பெட்டியை எரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூ வந்துட்டு அந்த காலத்தில் பேப்பரில் வந்துச்சு. இந்த மாதிரி மீடியாலாம் அப்போ கிடையாது. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்தித்தாளில் படிக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போன்னு வச்சிங்களா இந்த மாதிரி விஷயம்னா உடனே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் நான் படித்த ஒரு விஷயம். தேட்டர் எரிக்கப்பட்டது, ஸ்க்ரீன் கிழிக்கப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய நடந்தது. நிறைய மாவட்டங்களில், பாமக மெஜாரிட்டியாக இருக்க மாவட்டங்களில் இந்த சம்பவம் நடந்தது. இதுக்கப்புறம் ரஜினியுடைய படங்கள் வெளியே வந்ததுன்னா போன ஜென்மத்தில் ரஜினி பண்ண புண்ணியம் அப்படின்லாம் வந்துட்டு பாமகவுடைய தலைவர்கள் சவால் விட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ரஜினிகாந்துக்கு படமே கிடையாது. அந்த சூழ்நிலையில் தான் ரஜினிகாந்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு சாணக்கியத்தனம், சாணக்கியன் வெளியே வந்து சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு சிவாஜி கம்பெனிஸ்க்காக எடுத்தார். ஏன்னா சிவாஜி கம்பெனிஸ் அப்படிங்கும்போது, சிவாஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் கேட்குறதுக்கு எவனுக்கும் அவ்வளோ தைரியம் வராது. ஸோ அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தைரியமா அந்த படத்தை வெளியிட்டார். அதுக்கு அடுத்த படம் தான் வந்துட்டு ஏவிஎம்க்கு சிவாஜி அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு ஏவிஎம் உடைய படம். ஸோ இந்த நேரத்திலையும் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. ஏவிஎம் அப்படிங்கிற நல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான நிறுவனம். ஸோ அவங்களோட வந்துட்டு இவங்களால மோதிக்க முடியல. அந்த பந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது ரஜினி தான். ஏன்னா பாமக சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனி ரஜினியுடைய படம் ரிலீஸ் ஆனால் அவர் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்களெல்லாம் ரஜினி கொடுத்துட்டு நானும் ஒரு சாணக்கியன் அப்படிங்கிற மாதிரி நிரூபித்த ஒரு மனிதர். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த படத்தை கொண்டுட்டு வர்றாரு டிஜிட்டலில். சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி இதை கொண்டுட்டு வந்தார் அப்படின்னா பாஷாங்கிற படத்தை கொண்டுட்டு வரலாம். ஏன் பாபாங்கிற படத்தை கொண்டுட்டு வர்றார் அப்படிங்கிறது தெரியல. இதுக்குண்டான அரசியல் காரணம் ஏதோ வந்து ரஜினிக்கு இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த படம் தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்லாயிருக்கும் படம். இந்த படத்தில் நம்பியார் இருப்பார். மனிஷா கோயிரலா வந்துட்டு ரஜினிக்கு ஜோடியாக வருவாங்க. ஆனால் பாதியிலே வந்துட்டு அவங்க பிரிஞ்சிருவாங்க. மொத்தத்தில் படம் நல்லாயிருக்கும், பார்க்க வேண்டிய படம் தான். பார்க்கலாம் டிஜிட்டலில் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு.